ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னை சுற்றி சேனல். இன்றைக்கி நாம் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்க கேழ்வரகு செடி, ஒரு செடி வளர்ந்துருக்கோம், அந்த செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேழ்வரகு நாங்கள் தனியாகலாம் நாற்றி விட்டோ இல்லை அப்படியே வளரத்துக்கெலாம் எதுவும் பண்ணலை. ஜஸ்ட்டு நாங்கள் கேழ்வரகு கழுவி ஊற்றுனதில் அதுவாக தானாக வளர்ந்த செடி தான். அதோடய மொட்டு நல்லா ஹைட்டு நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அதோடய மொட்டு பார்த்திங்கன்னா இதே ப்ளஸ் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு வர மொட்டு இதை இப்படி தான் இருந்தது பாருங்கள். இப்படி வந்துட்டு இதே போல எல்லா செடி ஃபுல்லாக மேக்ஸிமம் வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்கிற ஸ்டேஜ் வந்தது, அப்புறம் இந்த ஸ்டேஜ் இது ரெண்டாவதாக வந்துருந்தது. அதுக்கப்புறம் அந்த கேழ்வரகுலாம் கொஞ்சம் மணி பிடிக்க ஆரம்பிச்சது. இதை பாருங்கள், எங்கள் லைட்டாக மணி பிடிச்சிருக்கு. இதே போல் இருந்தது. அதுக்கப்புறமும் கொஞ்சம் நாள் அப்புறம் இது இந்த மணி பிடிச்சதே கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிருந்தது பாருங்கள். இப்போ இதை ஃபஸ்ட்டை விட இதில் கொஞ்சம் நிறைய அதிகமாக பிடிச்சிருக்கு. மழையில் வந்து செடி சாஞ்சிடுச்சு, அதனால் நாங்கள் அப்படியே குச்சி வச்சு நட்டு வச்சுருந்தோம். அதுதான் இப்படி, ஏன்னா இது வெயிட்டு தங்கம் தானாக வளர்ந்ததுனால வேறு அடியிலேருந்து பிடிக்காதனால சாஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு முட்டு தந்து பண்ணி தட்டி போட்டு வச்சோம். இப்போ பாருங்கள், கேழ்வரகோட மணி இப்போ நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த கேழ்வரகெல்லாம் அந்த கலர் மாறி இருக்குது. இதை பாருங்கள், மாறிட்டு ஃபஸ்ட்டு வந்து இதே போல் பச்சை கலரில் இருப்போம், அடுத்தது பார்த்திங்கன்னா இதே போல் நல்லா கலர் மாறி இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். எங்கள் வீட்டில் இருந்து ஒரு செடி தான், அந்த ஒரு செடியில் தான் ஒரு அஞ்சு கிளை கிட்டே போயிட்டு இதெல்லாம் நிறைய கதிர் வச்சுருக்கு. நாங்கள் மேக்ஸிமம் வந்து அந்த க்ரீனாகவே பறித்து அந்த கதிர்க்குள்ளே இருக்கிற அந்த மணி மணியாக இருக்கிறத பறித்து சாப்பிட்ருவோம். சரி, நான் வீடியோவில் காட்டணுன்றதுக்காக ஒரு அஞ்சாறு கதிரை மட்டும் நல்லா கேழ்வரகாக ஆவற போல் விட்டுட்டு மீதி இருக்கிறது அதுக்கப்புறம் வளர்ந்ததெல்லாம் நாங்கள் அப்படி பச்சையாகவே கையில் போட்டு அரக்கணும். இதே போல் அரக்குனிங்கன்னா வரும், இதை அப்படியே நம்ம பச்சையாகவே சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வந்து கொஞ்சம் மழையில் நனைஞ்சிருந்ததுனால ஈரமாக இருக்குது. இதை நம்ம காய வச்சுட்டு நான் எப்படி அரைக்கி எடுத்து கேழ்வரகாக வருதுன்னு பார்க்கலாம். அந்த பாருங்கள், இந்த க்ரீன் கலரில் எப்படி வருது இல்லைங்களா. இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்போயாவது உங்களுக்கு செடி இருந்ததுன்னா அதே போல் சாப்பிட்டு பாருங்கள். இப்போ என்னுடைய அந்த ஆறு கேழ்வரகு கதிரியை நல்லா வெயிலில் காய வச்சு கையில் போட்டு நல்லா அரைக்கி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கேழ்வரகையும் போட்டு நல்லா அரைக்குங்க, ஏன்னா அந்த கேழ்வரகுக்கு மேலே மறுபடியும் ஒரு லேயர் உமி வரும். அதையும் நல்லா போட்டு அரைக்கி அந்த உமியெல்லாம் எடுத்துகிட்டு இதை நம்ம வந்து ஒரு முரத்தில் போட்டு நல்லா புடச்சி எடுத்தோன்னா அந்த உமி போயிடும். அது போனதுக்கப்புறம் நம்ம நார்மலாக கடையிலேருந்து வாங்குகிற கேழ்வரகு போல இருக்கும். இப்போ நான் ஒரு முறை புடச்சி எடுத்துட்டேன், இன்னுமே கொஞ்சம் இருக்குது. அந்த இருக்கிற அந்த உமியும் நல்லா அரைக்கி அதான் கையில் போட்டு காசைக்கு எடுத்து நல்லா புடச்சி எடுத்துட்டால் கேழ்வரகு வந்துடும். பாருங்கள், நான் பறித்தது ஆறே ஆறு கதிர் தான், அந்த ஆறு கதிரில் இவ்வளோ கேழ்வரகு இருந்தது. எங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒரு செடி தான் வளர்ந்ததுனால இதை நாங்கள் பெருசாக நிறைய கேழ்வரகு எடுக்க முடியல. ஏதோ ஒரு பத்து செடி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை பராமரித்து அதிலேருந்து நம்ம பறித்து அந்த கதிரை பறித்து எடுத்தால் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோவுக்கு மேலே கேழ்வரகு வரும்னு நினைக்கிறேன். சரி, ஒரு செடி தானாக வளர்ந்தது, அதில் வந்ததை நான் உங்களுக்கு வீடியோவாக காட்டினேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேழ்வரகு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.